இது சகுனிகளும் சாணக்கியங்களும் ஆடுற ஆட்டம் நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் லைகா தயாரிப்புல ஜீவா சங்கர் இயக்கத்துல யமன் படத்தோட டீசரை பார்த்த உடனே சந்தோஷமா இருந்துச்சுங்க காரணம் என்னன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட படம் சரியான நேரத்துல டீசரை ரிலீஸ் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஓப்பனிங்லயே அரசியல்ல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி பேசிடுறாரு அதனால அடுத்து வர காட்சிகளில் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசு நமக்கு செட் பண்ணிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு கேட்க போறாரு மேடையில பேசுறாரு ஆனா டீசர்ல சில குறியீடுகளும் ஜீவாசங்கர் சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம படுகின்றது சார் ஃபார் எக்ஸாம்பிள் காருக்குள்ள இருந்து கூலர்ஸ் எல்லாம் போட்டு விஜயாட் நீ வர சீனு பின்னாடி தியாகராஜனோட போஸ்டர் இருக்கு சரியா அவர் தலைக்கு பதிலா இவர் தலை வந்து நிக்குது அப்போ போட்டி வந்து எதிர்கட்சிக்கும் இவர் கட்சிக்கும் இல்ல ஒரே கட்சிக்குள்ள பவர் சென்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போட்டின்னு சொல்லி அந்த ஒரு சீன் நினைக்க வைக்குது அது மட்டும் இல்லைங்க விஜயாந்தி மேடையில ஏறி வர சீனும் தான் முதல்ல வந்து தியாகராஜன் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு ஆனா அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா தனியா மேல வந்து ஏறி வரார் விஜயாண்டி எந்த மேடை மேல ஏறி வராரோ அந்த கூட்டத்துக்கு நடுவுலயே பாம் வெடிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அங்க விஜயாண்டி நடுநாயகமா கையில கட்டையோட நிக்கிறாப்ல இப்போ அந்த கெடாமீச வச்சிருக்கிற இன்னொரு கேரக்டருக்கு போவோம் அதான் இன்னொரு விஜயாண்டிக்கு கடைசியில் அற்புதமா கொம்பு வச்சுட்டு ஒழுங்கெல்லாம் காட்டினாலும் டீசர் நடுவில் ரெண்டு பேர் அவரை வந்து சராமாரியா வெட்டி சாய்க்கிறாங்க பின்னாடி ஸ்டாண்டு போட்ட புல்லட் நிற்கிது அப்ப தெரிஞ்சவங்க தான் வெட்டுறாங்க கூட இருக்கிறவங்க தான் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஜெயிலில் ரெண்டு பேர்த்த விஜயா சந்திச்சு பேசுகிற மாதிரி சீன்ஸ் ஒரு ஒரு ஃபைட்டும் கூட இருக்கு அப்போ உள்ளேயும் அவரை போட்டு தள்ளுறதுக்கான பிளான்ஸு நடக்குதுன்னு சொல்லி நம்பலாம் ஸோ சாதாரணமாக ஊருக்குள்ள சண்டித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்ச ஒருத்தனை ஒரு அரசியல் கும்பல் ஒரு பிரச்சனைக்காக போட்டுத்தள்ள முயற்சி பண்ண உங்க ஏரியால வந்து உங்களை தூக்குறண்டா அரசியல் தானே உங்களை காப்பாத்துது அந்த அரசியல்ல நானும் இறங்கி செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கலை இறங்குற கதையா இருக்கலாம் சார் அமெரிக்காவியத்துல கொஞ்சம் கோட்டை விட்டாலும் கண்டிப்பா நானில் வந்த ட்விஸ்ட் மாதிரி ஒரு யதார்த்தம் மாதிரி இந்த ஒரு எமன்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் சார் அப்புறம் இந்த தூக்கு போட்டு தொங்குற சீன் முதல்ல வந்து அதை பார்க்கும்போது சங்கிலி முருகனை தான் போட்டு தள்ளிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஆனா தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு அவுட் ஆஃப் போக்கஸ்ல விஜயாட்னி கருப்பு சட்டோட ஏற்ற மாதிரி நிற்கிறத பார்க்கும்போது அது தியாகராஜனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இன்னும் சொல்ல தியாகராஜனோட போஸ்டரை பார்க்குறப்போ சட்டுன்னு சொல்லி கண்ணீரஞ்சலி போஸ்டர் தாங்க ஞாபகத்துக்கு வருது பட் முழுசா தெரியாததால இப்போதைக்கு speculation-ஸ இதோட முடிச்சுக்கலாம் நாம. இப்பெல்லாம் விஜயாதனின ஒரு பேப்பர்ல எழுதினாவே ஆ அடுத்து என்ன போடும்? அடுத்து என்ன போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு excitement தான் கேக்குறாங்க. சோ இந்த ஒரு டீசர் அதை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கு அப்படினு சொல்லி சொல்லலாம் சார். சோ இந்த ஒரு டீசர் அந்த மைலேஜை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கு அப்படினு சொல்லி சொல்லலாம் சார். நான் ஒரு முடிவ எடுத்துக்கேன்.